எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சனில் நம்ம வந்து ஈஸியாக டேஸ்டியாக ஒரு எக் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த எக் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் திக்கான என்னுடைய இண்டாலியம் பாத்திரம் எடுத்துருக்கேன். நான் 3/4 கிலோ பாசுமதி ரைஸில் பண்ண போகிறேன். அரிசியை வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஒரு 5 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் பாருங்கள், பேலீஃப் ஒரு 2 பேலீஃப் போடுறேன். கேஸ் ஸ்லோ பண்ணிக்கிங்க. ஒரே ஒரு அன்னாச்சி பூ, 1 இன்ச் பட்டை பொடியாக நறுக்குனது, 4 ஏலக்காய், 4 கிராம்பு. இப்போ நம்ம அதில் வந்து 2 பச்சை மிளகாய் நீளவாக்கில், 4 வெங்காயம் பெரிய வெங்காயம், 4 மீடியம் சைஸு 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். நான் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு போடுவோம். இப்போ இதில் 1 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் புதினா இலை பாருங்கள், 1 கைப்பிடி அளவு புதியாக நறுக்கி வச்சுருக்கேன். புதினா இலை நல்லா வதங்கட்டும். 2-3 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், இதில் வந்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அப்புறம் இதில் வந்து 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். கலருக்காக தான், நீங்கள் சாதா மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. கேஸை வந்து ஸ்லோ பண்ணிவிடுங்க. இதில் 1 டீஸ்பூன் தனியாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி விடலாம். பாருங்கள், அரிசி நான் வந்து இந்த டம்ளருக்கு தான் எடுத்திருக்கேன். இதில் ஃபுல்லாக 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி. மூணு 4 8 இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. இதில் இந்த தண்ணியில் வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது உப்பு டேஸ்ட் பண்ணணும். தண்ணியில் நல்ல உப்பு இருக்கணும். உப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம வந்து உப்பு போடலாம். மறுபடியும் உப்பு டேஸ்ட் பண்ணுங்கள். இதில் இந்த தண்ணியில் உப்பு கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சாதம் வந்து உப்பு கரெக்டாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் மெயினாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது மூடி வச்சு நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம வந்து 1/2 லெமன். இப்போ இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் நெய், கொஞ்சம் மல்லியலை போட்டுட்டு நம்ம இந்த அரிசி வந்து நான் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். 3/4 ஹவர் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த அரிசியை போடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 1 கொதி வர்ற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. நல்லா ஃபுல் ஃப்ளேம்லே இருக்கட்டும். மூடி வச்சுருங்க. இந்த பிரியாணி ரைஸ் போட்டு மெதுவாக கிளறி விடுங்க. 3 மினிட்ஸ் நல்லா கொதி வந்துருச்சு, ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், நல்லா மூடி வச்சுட்டு நல்லா ஸ்லோ பண்ண, ஸ்லோலே வச்சு நல்லா வேகட்டும். இது இப்போ பாருங்கள், மறுபடியும் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா தண்ணி இன்னும் வற்றணும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு சாதம் இன்னும் வேகணும். இப்போ நம்ம இதில் வந்து இந்த முட்டை இருக்குது பாருங்கள், இந்த முட்டையை வந்து இந்த மாதிரி கீறியிருக்கேன். 4 இடத்துல கீறியிருக்கேன். 4 முட்டை வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் இதை மூடி வச்சுருங்க. நல்ல 25 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இது வந்து நான் ஸ்லோவிலே வச்சு இந்த மாதிரி பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக வத்திடுச்சு. கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள் சாதம். நீங்கள் இது பேஸ்டிக்கான பாத்திரத்தில் வச்சா தான் இந்த மாதிரி அடி பிடிக்காமல் வரும். இந்த மாதிரி தம் வந்து இந்த மாதிரி போட்டால் போகிறோம். நீங்கள் நல்லா கரெக்டான இந்த மாதிரி பாத்திரத்தில் இந்த மூடி வந்து கரெக்டாக கேஸ் போகாமல் இந்த மாதிரி நல்ல கேப் இல்லாமல் இருக்கணும். தம் போட்டாவே போகிறோம். இப்போ சூப்பரான எக் பிரியாணி ரெடி. இப்போ நம்ம வந்து இது சர்வ் பண்ணலாம். பாருங்கள், சூப்பரான எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ ஸ்லோவில் வச்சு 25 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. தண்ணி எல்லாம் நடுவில் லைட்டாக கிளறி விட்டேன் பாருங்கள். தண்ணி எல்லாம் வற்றி அரிசியெல்லாம் உடையாமல் அப்படியே நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதுதான் என்னுடைய கரெக்ட் பக்குவம். அரிசியெல்லாம் நல்லா வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு அரிசியெல்லாம் பாருங்கள். ஒரு டேஸ்டியான எக் பிரியாணி ஈஸியாக பண்ணிட்டோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா சிக்கன் கிரேவி பண்ணி வச்சுருக்கேன் நான். இதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது வந்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.